வணக்கம். சாட் ஜிபிடியோட ரியல் டைம் வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்மளோட ரீசன்ட் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் பண்ணியிருந்திருந்தோங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதோட மற்ற பயன்பாடுகளில் என்னென்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்திருந்தீங்க. அந்த 60 செகண்ட் டைம்குள்ளே நம்மளால் கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாமல் போகும். ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக் த்ரூ வந்து கொடுத்துட்றேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சாட் ஜிபிடி பற்றி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருந்திருந்திருக்கோம் இந்த ஆப் லான்ச் பண்ணின டைம்லேருந்தே. இப்போ நம்ம ஒரு 5 பயனுள்ள டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த ரியல் டைம் வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸோட சேர்த்து நம்ம எப்படி வந்து ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்னா சாட் ஜிபிடியை பயன்படுத்தியே ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்காக நம்ம யூஸ் பண்ண முடியும், அண்ட் ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும், அண்ட் மூவி நேம் ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண முடியல, ஒரு பர்டிகுலர் மூவியோட ஸ்டோரி பிளாட் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், பட் அதோட படத்தோட நேம் ரொம்ப பழைய படம் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், அண்ட் குக்கிங்க்கு ஐடியாஸ் எப்படி சாட் ஜிபிடி கிட்ட கேட்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 3 இல்லைன்னா 4 பொருட்கள் வீட்டில் இருக்கு கிச்சனில், அதை யூஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக ஏதாவது ஒரு டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும் போது, சமைக்கணுங்கும் போது அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சாட் ஜிபிடியை பயன்படுத்திங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா முதல் முறையே அதை பற்றி கேள்விப்படுறீங்க அப்படிங்கும் போது ஆப் ஸ்டோரில் போயிட்டு, நீங்கள் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி தேடுங்க. தேடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், அதாவது சாட் ஜிபிடியிலேயே கொஞ்சம் நேம்ஸ் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோரில் எது ஒரிஜினல் ஆக்சுவல் ஆப்போ அதை முன்னாடி வச்சுருப்பாங்க, இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதை தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இதோட டெவலப்பர் யார் அப்படிங்கிறத பாருங்கள். ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி, சாட் ஜிபிடி ஆப்பை வந்து டெவலப் பண்ண கம்பெனி. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். பண்ணினதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் கேட்கக்கூடியது இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே நம்ம இந்த வாய்ஸ் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷனை பயன்படுத்த முடியுமா, சாட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே நீங்கள் பயன்படுத்தலாங்க, ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு ட்ரையல் மாதிரி தான். ஒரு 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வசதிகளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் கம்ப்ளீட் உங்களோட உங்களுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய டோக்கன்ஸை பயன்படுத்திட்டீங்கன்னா அப்படின்னு, டோக்கன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்கிற வசதி பாட் ப்ரெசென்ட் இல்லைங்க. நீங்கள் சாட் பண்ணிகிட்டு இருக்க சடனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நீங்கள் இன்னொரு சில மணி நேரங்கள் கழிச்சு தான் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெய்டு அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மடங்கு இதை விட அதிகமாக மெசேஜஸ் கேட்கக்கூடிய லேட்டஸ்ட் GPT-4 மாடலோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, கேள்விகள் கேட்டு பதில் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் $20 பர் மந்த், அதாவது 2000 ருபீஸ் பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ரொம்ப தேவை அத்தியாவசியமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு 1 மந்த் எப்படி இருக்குன்னு பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா பெரும்பாலான யூசர்ஸ்க்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டே வந்து போதுமாக இருக்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்கலாம், ஒரு PDF டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அதை ப்ரெசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணு, இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம். நீங்கள் கம்ப்யூட்டர், ஐபேட் அல்லது மேக் கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வாங்குகிற அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் மல்டிபிள் டிவைசஸில் பயன்படுத்தி உங்களோட எவ்ரிடே கம்ப்யூட்டர் யூசேஜில், ப்ரொடக்டிவிட்டியில், ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் வந்து சாட் ஜிபிடி இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் வாய்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு வாய்ஸ் மோட் அப்படிங்கிற வசதியும், பே பண்ணுற யூசர்ஸ்க்கு இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம இப்போ இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டில் எப்படி பெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறதுன்னு பார்ப்போம். நார்மலாக நம்ம சாட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டு பதில்கள் எடுப்போங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் இப்போ ஹாய், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், வெதர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸை கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் கழிச்சு தான் நீங்கள் வந்து திருப்பி கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேள்விகளை ஒரு பேசேஜாக எழுதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் ஆன்சர்ஸை வந்து எடுத்துக்க முடியும், சரிங்களா? ஒரு 5-6 கொஷின்ஸ் இருக்குன்னா ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரே மெசேஜாக போடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இன்னும் மல்டிபிள் மெசேஜஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதிக நேரம் நீங்கள் இதோட தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப்பை மறந்துடாதீங்க. சிங்கிள் லைனில் ஒவ்வொரு கொஷினாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கொடுங்க, இல்லைன்னா பேசேஜாக கொடுங்க. 2-3 கொஷின்ஸை கம்பைன் பண்ணி அதுக்கிட்ட ஆன்சர்ஸ் கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். அண்ட் இப்போது நம்ம இந்த ரியல் டைம் வாய்ஸ் டிரான்ஸ்லேஷனுங்கிறத நம்மளோட ரீல்ஸ்லேயே பார்த்துருந்தோம். இன்கேஸ் பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு ரீப்ளே மட்டும் பண்ணிடுவோம். என்னோட ஃப்ரெண்டுக்கு தமிழ் தெரியாது, நான் தமிழில் பேசணும், அவருக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், ஆப்போசிட்ல தான் இருக்காரு, நீங்க அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை? Of course, just say what you like in Tamil and I'll translate it into English for your friend. எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நான் அமெரிக்கா போலான்னு இருக்கேன். How are you? I'm planning to go to America tomorrow. That's great. Are you coming to New York or San Francisco? நீங்க நியூயார்க்கா இல்ல சான் பிரான்சிஸ்கோவா வர போறீங்களா? நான் நியூயார்க் தான் வர போறேன். என்னைக்கு உங்களை நான் மீட் பண்ண முடியும்? I'm coming to New York. When can I meet you? Next week I'll be in New York. Right now I'm traveling,
So we can meet next week. Is that okay for you? Next week, I'll be in New York. Right now, I'm traveling, so we can meet next week. Is that okay for you? இல்ல நீங்க அதை எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். சரி, அடுத்த வாரம் நான் நியூயார்க்கில் இருக்கேன். இப்போதைக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். உங்களுக்கு பரவாயில்லையா? கண்டிப்பா அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. Sure, let's meet next week. Thank you so much. இது இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லாமல் 90க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சு அதனால் பதில் சொல்ல முடியுங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்ரோஃபோன் ஐக்கானுக்கு அடுத்தது ஒரு வேவ் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணணும். ஸோ இப்போது இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நம்மளுக்கு அவங்களோட சர்வர் அவைலபிலிட்டியும் பொறுத்து கனெக்டிவிட்டி வந்து டிலே ஆகலாம். ஸோ நான் தமிழில் பேசக்கூடியதை ஹிந்தியில் உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? ஸ்ரீ, நான் தமிழ் பேசுகிறதா ஹிந்திக்கு தள்ளி போகிறது பண்ணுவேன். சொல்லுங்க, என்ன உதவி வேணும்? நீங்க எப்படி இருக்கீங்க அண்ட் எந்த ஊர்ல இருக்கீங்க? ஆப் கேசே ஹே ஆர் ஆப் கிஸ் ஷேர் மேரதே. சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஹிந்தியில தமிழ்ல பேசினதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு உண்டான டிரான்ஸ்கிரிப்டையும் வந்து இந்த இடத்துலயே கொடுத்துருச்சு. சோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏதாவது டெக்ஸ்ட் காப்பி பண்ணி ஒரு ஹிந்தி பேசுற ஒருத்தர்கிட்ட நீங்க பேஸ் பண்ணணும், அவங்க கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நீங்க இங்க பேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க அதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி பேசேஜா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ், ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து சீக்கிரம் லிமிட் வந்து ரீச் பண்ண மாட்டேங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் வித் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. ரெண்டாவது விஷயம், ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டோம்னாவே நம்ம ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரீசெண்டாக நான் சொன்ன சஜஷன் தான், இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளேயே அவங்க தொடர்ந்து அந்த கன்வர்சேஷனை பண்ணிட்டு வர மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எப்படின்னா இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ நம்ம இப்போ எழுதியிருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கணும், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட் மட்டும் சொல்லி அதுக்கு தமிழ் மீனிங்கும் சொல்லி கொடுங்க, 5 சென்டென்ஸ் வந்து எனக்கு கொடுங்க, அந்த வேர்டை பயன்படுத்தி 5 சென்டென்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரேசஸ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அந்த வேர்டை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. நான் சிம்பிள் இங்கிலீஷ் தான் கற்றுக்க விரும்புகிறேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட் சாய்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் சாட் விண்டோ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் இதை டேப் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா சாட் ஹிஸ்ட்ரியும் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதிலிருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்குன்னு இதுக்கு ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுவே அதுக்கு ஒரு நேமும் கொடுத்துருச்சு, டெய்லி இங்கிலீஷ் லேர்னிங் டிப்ஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் குயிக்காக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்ற டிஸ்கஷன்ஸை நியூ ஷீட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம், இது எதையும் மிக்ஸ் பண்ணாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கிரேட், ஹியர் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்படின்னு ஸ்டார்ட், ஆரம்பம், தொடங்கு. ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க் அட் 9 AM, நான் என் வேலை 9 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. கேன் வி ஸ்டார்ட் த மீட்டிங் நவ், நாம் இப்போது கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? இந்த மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். இங்கிலீஷ் மட்டும் கிடையாதுங்க, நான் சொன்ன மாதிரி 90க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் நீங்கள் அழகாக இதில் வந்து கற்றுக்கலாம். டைம் இருக்குது, எனக்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நான் பொறுமையாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி டெய்லியும் சாட் ஜிபிடி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த வேர்டை சொல்லு, ஜஸ்ட் இந்த விண்டோக்குள்ள வந்துட்டு ஸோ டுடேஸ் வேர்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், இன்னைக்கு இந்த வேர்டு அதுக்குண்டான ஒரு 5 சென்டென்ஸை எங்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அழகாக கொடுத்துரும். எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பட் கண்டினியூ தான் பண்ண மாட்டோம். அதை கொஞ்சம் உங்களோட ரிமைண்டர் தாட்டில் கொண்டு வந்து நீங்கள் ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நோ ப்ராப்ளம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணினீங்கன்னா கடைசி என்ன வேர்டு பார்த்தோம்னு நீங்கள் இப்படி சாட் விண்டோ மாதிரி ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, உங்களோட மூட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த வாய்ஸ் மோடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எமோஷன்ஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கும்போது ப்ராம்ப்ட் வந்து நம்ம இப்போ இங்கே எழுதுவோம், டெல் மீ ஷார்ட் ஸ்டோரி தட் ஹாஸ் ஹாப்பி என்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அ ஸ்மால் வில்லேஜ் தெர் வாஸ் அ யங் பாய் நேம்ட் அருண். ஸோ நம்ம பக்கத்தில் ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லணும், ஒரு ஜோக் சொல்லணும், இந்த மாதிரி எதுனாலும் ஒரு ஐடியாக்காக நம்ம சாட் ஜிபிடி வந்து பயன்படுத்த முடியும். நாலாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி நேம் ஃபைண்ட் பண்ணுறதுங்க. ஒரு படத்தை நீங்கள் எப்பயோ பார்த்துருந்துருப்பீங்க, அந்த மூவியில் வர ஸ்டோரி வந்து அறகுறையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவி நேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூவி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது, அந்த படத்தில் ஜெயராம் ஆக்டர், ஜெயராம் மலையாளம் ஆக்டர் வந்து அதில் இருந்தார் அண்ட் மலையாளம் மூவி. ஸோ அதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பாட்டிமா, அவங்கள அம்மாச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அந்த அம்மாச்சிங்கிற கேரக்டர் தான் அதில் வந்து ரொம்ப மெயினாக இருக்கும் அந்த பிளாட்டில், ஸ்டோரி பிளாட்டில். ஸோ அவங்களோட பழைய வாழ்ந்த பிளேசஸ்க்கெல்லாம் வந்து அவர் ஜெயராம் வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரியோட ஒரு லே அவுட்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதை நான் கொடுத்த உடனே அது எனக்கு கிராமஃபோன் 2003 வந்த படம் அப்படின்னு எனக்கு சொல்லுது. நான் உடனே யூடியூப்ல பார்த்துட்டு செக் பண்ணதுல இல்லை அந்த ரிசல்ட் கிடையாது, அந்த படத்தோட கேரக்டர்ஸ் நான் பார்த்த ஞாபகம் அதில் எனக்கு இல்லை.
உடனே பார்த்தீங்கன்னா இல்லை நோ நாட் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். உடனே அது வந்து மனசு நிற்கிற அப்படிங்கிற மூவி, அதே 2003 வந்த படம் தான். ஜெயராம் அண்ட் ஷீலாங்கிற ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ அதை நான் யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அதில் நயன்தாரா இருந்தாங்க அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் இவங்க தான் அந்த அம்மச்சிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க, ஷீலா ஆக்ட்ரஸ் அண்ட் ஜெயராம் உள்ள இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய படம், 2003 வந்த படம், ஒரு காமான ஒரு ஸ்டோரி பிளாட்ல நீட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மலையாளம் மூவி. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து இதே ஸ்டோரியை நான் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மலையாள மூவிஸ் ரெகுலராக பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்ட அவங்க சாட் ஜிபிடிகிட்ட கேட்டு தான் வந்து எனக்கு இந்த பதிலை சொன்னாங்க. ஸோ அதே கொஷினை நான் சிம்லர் கொஷின் இப்போ போஸ்ட் பண்ணி இந்த வீடியோக்காக நான் திருப்பி கேட்டு பார்த்தேன். ஸோ பர்ஃபெக்டாக எனக்கு வந்து பதில் சொல்லிருச்சு. அண்ட் அடுத்து நம்ம ஒரு குக்கிங் ஐடியாஸ், உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு வீலாகராக இருக்கீங்க அல்லது குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டில் இப்போ பசிக்குது, உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் ஆனியன்ஸ் அண்ட் வேறு ஏதாவது ஒரு ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் பண்ணக்கூடிய டொமேட்டோ சட்னி மாதிரி பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது அது குக்கிங் ஐடியாஸை வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ டொமேட்டோ சட்னியை தவிர வேறு என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சஜஷன் கேட்குறேன். ரெண்டு மூணு சஜஷன் சொல்லு அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். முக்கியமாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் நீங்கள் பயன்படுத்தும் போது சப்போஸ் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலையே திரும்ப சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃபர்தர் கரெக்ட் பண்ணலாம். நான் சொல்கிற விஷயத்தை சொல்லாத, ஜஸ்ட் எனக்கு பதில்கள் மட்டும் சொல்லு அப்படின்னீங்கனால அது கேட்டுக்கும். போத் டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் ரெண்டுலேயுமே அந்த மாதிரி அதுக்கிட்ட நீங்கள் வந்து நேச்சுரலாக பேசலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா அப்படிங்கிற நார்மலாக ஒரு டிஷ் வந்து நம்ம சைட் டிஷ்க்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆனியன் கறி அப்படிங்கிற டொமேட்டோ அண்ட் ஆனியன் கறி மெத்தட் அண்ட் டொமேட்டோ கொரியாண்டர் சூப் பண்ணலாம், கொரியாண்டர் ரைஸ் பண்ணலாம் சப்போஸ் இஃப் யூ ஹவ் ஒயிட் ரைஸ் அப்படின்னா அண்ட் டொமேட்டோ சல்சா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஜஷன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சாட் ஜிபிடி ஆப் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஐஃபோனில் இருக்க வேண்டிய ஒன்று. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஓல்டர் ஐஃபோன்ஸில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ண தேவையில்லை. ஈவன் ஐஃபோன் 15 ப்ளஸ்க்கு கூட வரப்போகிறதில்ல. சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினை நம்மளுக்கு கூகுள் ஆப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு ஜெமினைன்னு சொல்லிட்டு இங்கே மேலே அந்த சர்ச்லேயும் இந்த ஏ வசதியும் இருக்குது. இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணலாம். பட் சாட் ஜிபிடி ஒரு சில வசதிகளில் ரொம்ப யூனிக்காக ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. கேள்விகள் கேட்கறது அதில் லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா இதில் கேள்விகள் கேட்ட பதில்கள் கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். நம்ம வாட்ஸ்அப் மெசஞ்சரில் எல்லாம் மெட்டா ஏஐ இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏஐ வசதிகள் வச்சு நம்மளால் எவ்ரி டே டு டே ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுங்க. அடிக்ட் ஆகிட வேண்டாம். நீங்கள் மெட்டா ஏஐலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இன்றைக்கி ரொம்ப பயன்படுத்தும் போது ரொம்ப அடிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அது கூட நேச்சுரலாக ஏதோ கன்வெர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இதை பற்றி நான் செப்பரேட் எபிசோட் ஒரு அவேர்னஸ்க்காக கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே ரொம்ப அடிக்ஷனாக இது கூட நேச்சுரலாக கன்வெர்ஸ் பண்றதுங்கிற ஒரு பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி ஒரு ரியல் லைஃப் ஹியூமன் பீயிங் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் மாதிரி பேச வேண்டாம். இது ஆயிரதா இருந்தாலும் நீங்க பண்ணக்கூடிய எல்லா ஹிஸ்டரியும் சாட்ஸும் வந்து லாக் ஆகுது. அதனால பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே முக்கியமான ஒன்று. அதனால கேள்விகளை கேட்டு பதில்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக மட்டும் பாருங்கள், ஒரு மென்பொருளாக மட்டும் நீங்கள் இதை வந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் சாட் ஜிபிடியை தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி வசதிகளுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னு ஒரு டாப் 3 சஜஷன்ஸை, இந்த 5 டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது ஒரு டாப் 3 டிப்ஸை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் தேவைப்பட்டுச்சுன்னு இன்க்ளூட் பண்ணுறேன். நம்மளோட ஆடியன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்பிள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்விகளையும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ஐரோபின் ப்ரோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் கொஸ்டினை போஸ்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.